இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா சீனியர்ஸ்க்கும் என்னோட ஹாய். 27th அன்றைக்கி ஆக்சுவலாக ஃபஸ்ட் இயர்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து செகண்ட் இயர்ஸ்க்கு ஏதாவது பண்ணணும், ஃபெலோர் பார்ட்டி மாதிரி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தோம். பட் அதுக்கப்புறம் இந்த கொரோனா வைரஸ் வந்து பிளான் ஃபுல்லாக சொதப்பிலாயிடுச்சு. ஸோ அதை நாங்கள் ரொம்ப வருத்தோட சொல்லிக்கிறோம். ஸோ உங்கள் கூட பழகின 1 இயர் பற்றி சொல்லணும்னா, எத்தனை டே செலிப்ரேஷன் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷன் ஆகட்டும், அதெல்லாம் எங்களை ரியலி அன்ஃபர்கெட்டபிள். ஸோ எதனால் சொல்கிறேன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு அப்புறம் தான் ஒரு அண்ணா, ஒரு அக்கா, ஒரு தம்பி தங்கச்சிக்கிட்ட எப்படி பழகுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் கூட இருந்து பழகு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. ஒரு 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 சின்ன விஷயத்தை எடுத்து சொல்கிறதாகட்டும், கோவப்படாமல், மோஸ்ட் ஆஃப் த டைம் கோவப்படாமல் பொறுமையாக எடுத்து சொல்லி, அதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக கற்றுப்போம். நானும் யூஜியில் ஒரு சீனியர்ஸை இருந்திருக்கேன், ஒரு சீனியர்ஸை பார்த்துருக்கேன். பட் உங்களவுக்கு இருக்க முடியுமா, இருந்திருக்காங்களா கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஹாய் சீனியர்ஸ், சீனியர்ஸை பற்றி சொல்லணும்னா, எல்லா சீனியர்ஸும் வந்து நல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸாக எங்ககிட்ட நல்லா பழகிருக்கீங்க. நிறைய விஷயத்தில் அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க, கைட் பண்ணியிருக்கீங்க, நிறைய விஷயத்தில் சப்போர்ட்டும் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எந்த சீனியர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டால் என்னால் ஸ்பெசிஃபையாக ஒரு சீனியரை சொல்ல முடியாது. பிகாஸ் வந்து எனக்கு எல்லா சீனியர்ஸுமே ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒரு சீனியரும் வந்து நிறைய விஷயத்தில் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. சீனியர்ஸ்க்கு அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ இருக்கிறது போலவே எப்போயுமே இருங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் ஃப்யூச்சர், வி மிஸ் யூ, பாய். ஹாய் சீனியர்ஸ், நான் பவித்ரா பேசுகிறேன். வீட்டில் எல்லாருமே சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, உங்கள் கூட இருந்த மெமரிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ ரைட் ஃப்ரம் ஒரு அப்சர்வேஷன் விசிஸில் நீங்கள் எங்கள் கூட வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் எங்களுக்காக நீங்கள் பண்ண ஃப்ரெஷர்ஸ் டேவாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ண டிபேட்டாக இருக்கட்டும், சேர்ந்து எழுதுன மாடல் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், சேர்ந்து அட்டன் பண்ண வைவாவாக இருக்கட்டும், அப்புறம் சேர்ந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ண எத்னிக் டே கான்ஃபரன்ஸ், நீங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருந்தீங்க, ஒத்துக்கிறேன். நாங்கள் கொஞ்சம் தான் ஒர்க் பண்ணியிருந்தோம், பிகாஸ் எங்களுக்கு அவ்வளவா என்னென்ன பண்ணணும், எடுத்துகிட்டு பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களை கம்பேர் பண்ணால் நாங்கள் கொஞ்சம் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் நிறைய பார்த்து கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த இயர் வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு. ஸோ எல்லாத்துக்குமே, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய பர்சனல் விஷன் என்னென்னா, உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்பெஷலைசேஷன்ஸில் நீங்கள் எல்லோருமே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக வரணும், ஒரு நல்ல பிளேஸில் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக ஆவீங்க, ஹோப் இட் ஹேப்பன் சூன். அதுக்கப்புறம் என்னோடய பர்சனல் மெமரிஸ் யார் கூட இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஐயா சேட்ஸில் நாங்கள் பேசி ஒரு சிஸ்டர் மாதிரியான ஸ்ருதிகா அக்காவாக இருக்கட்டும், அப்புறம் ஃபீல்ட் ஒர்க்கில் எங்கூட வந்த பிரியதர்ஷினி அக்காவாக இருக்கட்டும், எங்கிட்ட அப்பப்போ பேசுகிற காவி அக்காவாக இருக்கட்டும், அப்புறம் பூர்ணிமா அக்கா, நிறைய பேர் இருக்கீங்க இன்னும் வந்து ஓல் எல்லாருமே, ப்ரீத்தி, ஷர்மி, கோமதி அக்கா, சரஸ்வதி அக்கா, அனிதா, நித்யா, தமிமா, இன்னும் ஸோ நான் இன்னும் யாராச்சும் விட்டுட்டு இருந்தால் ஐ எம் ரியலி சாரி. சைட் போனீங்கன்னா மந்த்ரானோட பாட்டு, அப்புறம் பவித்ரன் அண்ணா நிறையா சொல்லியிருக்காங்க, அவங்க எனக்கு, அவங்க மந்த்ரானா அப்புறம் அருண் அண்ணா எனக்கு மாடல் எக்ஸாம்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்டேஷன் கமிட்டியில் நான் இருந்திருக்கேன். ஸோ ஃப்ரான்சிஸ் அண்ணா, விக்னேஷ் அண்ணாவாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர். இந்த ஒரு செகண்ட் என்னால் டக்குன்னு எல்லாரும் ஒரு பேரையும் ரீகால் பண்ண முடியல, ஸோ சாரி. ஸோ எல்லோருமே டோட்டல் 35 எல்லாருக்குமே என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அப்கமிங் டேஸில் கல்யாணம் ஆக போகிறவங்க, தமிமா அக்காவாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் பிரியதர்ஷினி அக்கா, இன்னும் லிஸ்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. அதேமாதிரி கிளாஸ்க்குள்ளே இருக்கிற லவ் பேர்ட்ஸ், அப்படி கிளாஸ்க்குள்ளே இருக்கிற லவ் பேர்ட்ஸ் யார் யார் இருக்கீங்களோ அவங்க, அப்புறம் வெளியில் இருக்கிறவங்க, அப்புறம் யாரையும் மறந்துட்டேன் நினைக்கிறேன், சந்தியா அக்காவை மறந்துட்டேன் நினைக்கிறேன், ஓகே சாரி. நிறைய பேர், வி ஃபஸ்ட் இயர் ஆல் மிஸ் யூ ஸோ மச். தென் இந்த ஒரு சோஷியல் ஒர்க் ப்ரொஃபஷன் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கெரியரை சூஸ் பண்ணாலும், நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும், ஒரு நல்ல ஒரு பிளேஸில் நீங்கள் இருந்து ஷைன் ஆகணும் ஆகிட்டு இருக்கும்போது
நாலு பேர்கிட்ட நாங்கள் சொல்லணும், இவங்க தான் என்னோடய சீனியர்ஸ், நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், அவங்க கூட நாங்கள் சேர்ந்து படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கெத்தான ப்ரௌடான மூமெண்ட்டு நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட், எல்லாருமே ஹெல்ப் பார்த்துக்கோங்க, வீட்டில் எல்லாருமே சேஃபாக ஃபேமிலியோடு ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள், மோஸ்ட்டாக பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன், இன்னும் நிறைய பேர் பேசணும். ஸோ ஓகே, பாய். ஹாய் சீனியர்ஸ், நான் உங்கள் அஜித். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் ஃபேர்வெல் பண்ண முடியாமல் போனதுக்கு. நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், இந்த கொரோனா இஷ்யூவால் பண்ண முடியாமல் போயிடுச்சு, அதுக்கு ரொம்ப சாரி. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சீனியர்ஸ், ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் எங்ககிட்ட சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப் பார்த்து பேசினதில்லை. என்ன நாங்கள் எது வந்து கேட்டாலும் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, என்ன டவுட் கேட்டாலும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்யூ சீனியர். உங்ககிட்ட என்ன ஒரு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன போல தான், நீங்கள் சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப் பார்த்து எதுவுமே பேசினதில்லை, எல்லாக்கிட்டேயும் ஃப்ரெண்டு போல தான் பேசுவீங்க. என்ன வேணாலும், என்ன டவுட் வேணாலும், எப்போ வேணாலும் கேட்டாலும் சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி டச்செல்லாம் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் சொல்லியிருக்கீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். என் சீனியர்ஸ் கூட பெஸ்ட் மூமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே பெஸ்ட் மூமெண்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, ஃப்ரெஷர்ஸ் டேவும் நம்ம ஒன்றா கான்ஃபரன்ஸுக்கு ஒர்க் பண்ணதும் சொல்லலாம். என்னோடய ஃபேவரட் சீனியர்னு ஒரு அஞ்சாறு பேர் சொல்லலாம். பவி அண்ணா, தர்மா அண்ணா, ஷர்மி அக்கா, பிரீத்தி அக்கா, தமி அக்கா. என் ஃபேவரட் சீன் என்ன பார்த்தீங்கன்னா, அது ஒரு அஞ்சாறு பேர் சொல்லுவேன். பவி அண்ணா, தர்மா அண்ணா, பிரீத்தி அக்கா, ஷர்மி அக்கா, அண்ட் தமிமா அக்கா, அவங்களாம் சொல்லுவேன். ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் சொல்லணுன்னா காவியா, அவங்கள சொல்லுவேன். ஏன் காவியானா, நாங்கள் அதிகமாக பேசினது இது வரைக்கும் அவங்க கெரியர் பற்றியும், அவங்க ஸ்கில்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்னோடய ஸ்கில்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இதை பற்றி அதிகமாக பேசியிருக்கோம். அதிகமாக கான்ஃபரன்ஸை கலந்துக்க சொல்லியிருக்காங்க, அதனால் என் மேலே அதிகமாக கேர் எடுத்துக்கிறதுனால காவியா அவங்கள சொல்லுவேன். அப்புறம் சீனியர்ஸ்க்கு அட்வைஸ்ன்னு பார்த்தா, என் சீனியர்ஸ்க்கு எதுவும் அட்வைஸ் கொடுக்க தேவையில்லை, அவங்க கரெக்டாக இருப்பாங்க. இருந்தாலும் ஒன்று சொல்கிறோம், உங்கள் மனசுக்கு எதுவும் கரெக்டுன்னு தோணுதோ, சரியாக தோணுதோ, அதை நீங்கள் யோசிக்காமல் செய்யுங்க. மிஸ் யூ ஆல், தேங்க்யூ. இந்த வீடியோ பார்க்குற சீனியர்ஸ்க்கு எனக்கும் பெரிய ஹாய். ஆக்சுவலாக மார்ச் 27 அப்போ நாங்கள் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்கலாம் அப்படின்ற பிளான் வந்து ஜூனியர்ஸ் எல்லாமே வச்சுட்டு இருந்தோம். அது இந்த கொரோனா வைரஸால் பண்ண முடியல, அது ஜூனியர்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் சீனியர் பற்றி சொல்லணும்னா, எல்லாருமே ஒரே மாதிரி தான். ஒரு விஷயம் ஜூனியருக்கு தெரியலைன்னா அதை உட்காந்து பொறுமையாக சொல்லித்தர பக்குவம் சீனியருக்கு இருக்குது, அதை வந்து கரெக்டாக பண்ணாங்க. எப்படி ஒரு விஷயத்த சொல்லணும், எப்படி சொன்னால் ஜூனியர் கேட்பாங்க, அதெல்லாம் நாங்கள் ரொம்ப கற்றுக்கிட்டோம் நிஜமாகவே. ஏன்னா இதில் வந்து பொய் சொல்கிறது ஒன்றும் இல்லை, ஏன்னா எங்கள் எல்லாருக்கும் தெரியுது நீங்கள் எப்படி இருக்கீங்க, ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறீங்க, அது எல்லாமே எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. அதே மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் டே, இந்த கான்ஃபரன்ஸ், இந்த எத்னிக் டே அப்போலாம் எல்லாம் சீனியர்ஸ் பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுது. அதே மாதிரி ஒரு விஷயம், ஸ்போர்ட்ஸ் டே அப்போனா ரொம்ப க்ளோஸாக, ஒரு ஃப்ரெண்ட்லியாக, ஒரு அண்ணன் தம்பி மாதிரி, எந்த ஒரு சண்டையும் இல்லாமல், நான் தான் சீனியர் நான் சொல்கிறது கேட்கணும் அப்படி இல்லாமல், நல்லா க்ளோஸாக, தம்பி நீங்கள் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள். அதே மாதிரி கான்ஃபரன்ஸ் அப்போவும் ஒரு விஷயத்த சொல்ல வரானா, அது வந்து கரெக்டாக ஜூனியர் புரிகிற மாதிரி இதை இந்த வேலை கொடுத்தா அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லா வேலையும் ஜூனியருக்கே கொடுக்காம சீனியரே நிறைய வேலை இழுத்து போட்டு செஞ்சாங்க, அது நிஜமாக ரொம்ப பிடிச்சது. மற்ற நான் யூஜி படிக்கும் கூட இவ்வளோ பண்ணுவாங்களா, ஒரு யூஜி படிக்கும் சீனியர் எங்களை அந்தளவுக்கு கூட பார்க்கல. இங்கே எம்எஸ்டபிள்யூ வந்தால் சீனியராக இப்படியாக இருப்பாங்க அப்படி ஒரு ஆச்சரியப்பட்டு பார்த்தது இந்த எம்எஸ்டபிள்யூ தான். அது நிஜமாக பெருமைப்படுறேன் இந்த சீனியர் எங்களை கிடச்சதுக்கு. அதே மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எங்களுக்குள்ளே இருந்தாலும், அது அவங்களுக்கு தெரிஞ்சாலும், அந்த டைம் ஏதாவது இஷ்யூ எங்களுக்கு சொல்லணுமானாலும், அது வந்து அழகாக யார் மூலியம் சொல்லணும் அதையும் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நிறையா கற்றுக்கிட்டோம் சீனியர்ஸ்கிட்ட இருந்தது. அது அதே மாதிரி இந்த கொரோனா வைரஸால் எங்களால் பண்ண முடியல, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் ஒரு நாள் மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு டைம் போய் பேசுவோம் சீனியர்கிட்ட, பேசும்போது நான் எப்படிண்ணா என்ன பண்ண போகிறீங்க, எம்எஸ்டபிள்யூ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஜாப் கிடைக்குமா. ஆனால் அப்போ ஃபஸ்ட்டு கேட்கும்போது சும்மா எல்லாம் முடிச்சுட்டு அதை தடுத்து அப்படி தான் போவாங்கன்ற மைண்ட் செட்டில் நான் போய் கேட்டேன். அதுக்கப்புறம் இவங்கள போய் கேட்டால், தம்பி இது முடிச்சுட்டு அப்படி போக போகிறேன், அந்த வேலைக்கு போயிடுவேன், எல்லாம் சம பிளானு செமையாக இருக்குது. கேட்கும்போது எம்எஸ்டபிள்யூ எடுத்தது நல்ல ஒரு ஒர்த்து தான்ன்ற ஃபீல் நல்லா கொடுக்குது. அப்போ தான் தெரியுது இது காரணம் எல்லாம் நம்ம ஹெச்ஓடி,
ப்ரொஃபஸர்லாம் சேர்ந்து இது பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. ஆனால் இவங்க மட்டும் காரணம் இல்லாமல் இவங்களோட தனி டேலண்ட்டும் அதில் இருக்குதுன்னு புரிஞ்சிட்டேன். ஆனால் எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க சீனியர்ஸ் எல்லாமே, அது ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்ககிட்ட. மிஸ் யூ சீனியர். சீனியர் பற்றி சொல்லணும் கொஞ்சம் பேர் பற்றி. அவங்க வந்து இப்போது ஸ்ரீதர் அண்ணா, அவர்கிட்ட ஒரு டவுட் கேட்டோம்னா ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட எப்படி டவுட் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுவாரோ அது மாதிரி இருக்கும். அவரை பார்த்தா ஒரு சீனியர் மாதிரியே இருக்காது. ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ஒரு நடந்து போகிறது வர்றது, ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டால் தம்பி இப்படி பண்ணுங்கள் அது இப்படி பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் இப்படி அம்மா இப்படி இங்கே இப்படி பண்ணிட்டா அப்படி கஷ்டப்படணும் எல்லாத்தையும் ஒரு 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 ப்ரொஃபஸர் கிட்ட கேட்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. அப்புறம் தீபக் அண்ணா, தீபக் அண்ணா சொல்லணும்னா ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். எந்த விஷயம் கேட்டாலும் தம்பி இது சொல் இப்படி அப்படிலாம் நீங்கள் விட்டுருங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன், பொறுமையாக உட்காந்து சொல்கிற அளவுக்கு நல்லா எல்லாருக்கிட்டையும் நல்லா ஒரே மாதிரி பேசுகிற ஆள் தீபக் அண்ணா. அப்புறம் சின்ரசனா, அவரும் நல்ல ஒரு இது, என்கிட்ட நல்லா க்ளோஸாக பேசுவார். மேட்ச் கிரிக்கெட் விளையாடும் போது நல்லா க்ளோஸ் ஆகும் அவர்கிட்ட. அதே மாதிரி நிவேதண்ணா, ஒரு விஷயம் எப்படி நீங்கள் எப்படி வெளியே அதே மாதிரி இங்கேருந்தே கற்றுக்காதீங்க, வெளியே நிறைய போங்க, அங்கே போய் நிறையா கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் வந்து நிவேதண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பவித்ர அண்ணா, அவரும் வந்து நீங்கள் கஷ்டப்படுவீங்க இப்பயே கற்றுங்க, பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொல்கிறதுல வந்து பவித்ரா அண்ணா ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டே இருப்போம். நாங்கள் அங்கங்கே சுற்றிட்டே இருப்போம், அந்த டைம் பவித்ரா அண்ணா வருவார் பார்ப்பார், தம்பி இப்படிலாம் சுற்றாதீங்க நீங்கள் செகண்ட் இயர் போனால் ரொம்ப கஷ்டப்படுவீங்க இப்பயே கற்றுங்க அப்படின்னால பவித்ரா அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். அவரும் நல்லா இது பண்ணார். அதே மாதிரி அக்காங்க எல்லாருமே நல்லா எல்லாருமே பேசுகிற வரைக்கும் எல்லாமே நல்லதாக சொல்லியிருக்காங்க எப்படி எப்படி எடுக்கணும். அப்புறம் அந்த பிரீத்தி அக்கா அவங்களாம் நல்லா க்ளோஸாக பேசுகிறாங்க, ஒரு விஷயத்தை எப்படி எல்லாருமே எப்படி எப்படி இருக்கணும்ன்றது சொல்கிறாங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு சீனியர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும். எல்லாம் ஆல் தி பெஸ்ட், நல்ல ஜாப் கிடைக்கும் நினைக்கிறேன். காட்டோலை, நன்றி, வணக்கம். ஹாய், எனக்கு வந்து சீனியர்ஸ் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வந்து புதுசுலேயே ஒரு நல்ல பாண்ட் வந்துச்சு சீனியர்ஸ் ஜூனியர்ஸ்குள்ள. இப்போது மற்ற டிபார்ட்மெண்ட் பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் இல்லை ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் அப்படி வந்தால் தான் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஸ்டார்டிங் வந்த புதுசுலேயே ஒரு நல்ல பிரதர் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ரிலேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்ச சீனியர்னால் எனக்கு ராஜாண்ணா ரொம்ப பிடிக்கும். அவரால் நான் பர்சனலாக நிறைய அட்மையராக இருக்கேன், அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு லீடர்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் நிறைய கற்றுட்ருக்கேன். அப்புறம் தீபக்கண்ணா, தீபக்கண்ணா கிட்ட இருக்க பேஷண்ட் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்ரீதரனை துறந்து இருப்பார் அது பிடிக்கும். அப்புறம் தமிழண்ணா, சந்தியக்கா, ஷர்மி அக்கா அப்படின்னு நிறையா அக்காங்க, எல்லாருமே பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ்னு எதுவும் இல்லை, இப்போ இருக்க மாதிரியே பியூர் தான் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஹை சீனியர்ஸ், எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சாரி, எங்களால் உங்களுக்கு வந்து ஃபேர்வெல் பண்ண முடியல, நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் பட் முடியல, சாரி ஃபார் தட். உங்களை பற்றி சொல்லணுன்னா ஒரு ஒருத்தரை பற்றி சொல்ல முடியாது, பிகாஸ் எல்லாருமே ஸ்பெஷல் தான், எல்லாருமே என்னை பொறுத்த வரையும் இன்ஸ்பிரேஷனல் தான். அண்டு வி மிஸ் யூ ஸோ மச். நீங்கள் எல்லோரும் ஃப்யூச்சரில் பெரிய இடத்துக்கு போகணுன்றது தான் என்னோடய ஆசை. அண்ட் ஆல் தி பெஸ்ட் கைஸ். ஹாய் சீனியர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் காயத்ரி பேசுகிறேன். ஸோ நம்மளோட சீனியர்ஸில் எது ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எல்லாருக்கூடையும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, எப்போ எந்த டவுட் கேட்டாலும் மூஞ்சி சேர்க்காம ஸோ இதை பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் பர்சன் யார்னா சீனியர்ஸில் அதான் தர்மராஜன்னா, அவர் சொல்கிற அந்த போடு பொங்கலை அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஃப்ரெண்டான நான் அருண் அண்ணா, அவங்களையும் பிடிக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ஃப்ராங்க்லின் அண்ணா எஸ்பெஷலி, நல்ல ஒரு மெச்சூர் பர்சன், நல்ல ஒரு பர்சன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அட்வைசபிள் டைப்பு, நல்ல ஒரு பிரதர் ஃபீல் வரும் அவர்கிட்ட இருக்கும்போது. ஸோ அடுத்தது காவி அக்கா, அவங்களும் நல்லா பேசுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் சீனியர்ஸ்க்கும் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள பெஸ்ட் மூமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களோடய ஃப்ரெஷர்ஸ் டே. அதுக்கப்புறம் நம்ம கான்ஃபரன்ஸ் இது பண்ணோம்ல, ஸோ அங்கே நடந்த கலாத்தாஸ், அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கேங்காக உட்காந்துட்டு இருக்கோம், அது எஸ்பெஷலி ஃபுட் கமிட்டியில் நான் இருந்தேன். ஸோ விக்னேஷ் அண்ணா பண்ண காமெடி, அதுக்கப்புறம் அருண் அண்ணா செஞ்ச காமெடி, ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு மறக்க முடியாத நினைவுகளாக இருந்தது. மோஸ்ட்லி எனக்கு எல்லா சீனியர்ஸுமே ரொம்ப பிடிக்கும். நிஜமாக இந்த ஃபேர்வெல்க்கு அப்புறமா அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். மிஸ் யூ சீனியர்ஸ்,
ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஸோ ஹவ் யூ தாய். ஹாய், ஐ எம் ஸ்வாதி. இந்த ஒன் இயர் நீங்கள் பண்ண சப்போர்ட் கான்ட்ரிபியூஷன் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட இந்த ஒன் இயர் நீங்கள் பண்ண எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மெமரபிளாக இருக்கும். அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர்.